நீங்க சீமதி எந்த சமூகம் எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் சீமதி படுகொலைக்காக முதல் முதல் ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் கட்சியின் தலைவன், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இது மாபெரும் ஒரு இன அழிப்பை போன்று. என்னுடைய இன அழிப்பின் போது எப்படி எங்கள் தங்க தங்கைகளை அங்கு சிங்கள பௌத்த பேரினவாத அரசு கற்பழிப்புக்கு உள்ளாக்கினானோ, சித்திரவதைக்கு உள்ளாக்கினானோ, அதுபோல் என் தங்கை சீமதியை சித்திரவதைக்கு உள்ளாக்கி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார், அல்லது அவர் தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கிறார். இதற்கு காரணமாக இருந்தவர் எந்த கொம்பனாக இருந்தாலும் சட்டத்தில் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் என்று குரல் கொடுத்தவன் முதலில் தமிழ்நாட்டில் எந்த கட்சி? தமிழக வாழ்வுரிமை கட்சி தான், வேல்முருகன் தான். இன்றைக்கும் துணிந்து பத்திரிகையாளர்களை இதுவரையில் 5 முறைக்கும் மேற்பட்ட முறையில் சந்தித்து அந்த பெண் பெற்று வளர்த்து சுமந்து ஆளாக்கிய செல்வி, அவருடைய மகள் ஸ்ரீமதிக்காக பத்து கண்டு எரியுது என் வயிறு அண்ணா, எனக்கு நீதியை பெற்றுத்தாருங்கள் என்று நேற்றைய முன்தினக்கு முன்தினம் நான் சென்று அவர்கள் இல்லத்திற்கு ஆறுதல் சொன்ன போது கேட்கிறார்களே, என் மகள் எப்படி கொலை செய்யப்பட்டார், என் மகள் எதற்காக கொலை செய்யப்பட்டார், அல்லது என் மகள் ஏன் தற்கொலை செய்து கொண்டாள். 12 வகுப்பிலே படித்த உடனேயே தன் தந்தை வெளிநாட்டிலே உழைத்து சம்பாதித்து பணம் அனுப்புகிற தந்தைக்கு போன் பண்ணி, நான் மருத்துவர் ஆக வேண்டும், மருத்துவம் படிப்பதற்கான கூடுதல் புத்தகங்களை எனக்கு வாங்கி அனுப்பி வையுங்கள் அப்பா என்று முதல் நாள் இரவு பேசியிருக்கிற அந்த என் சகோதரி மறுநாள் காலை பிணமாக காட்சியளிக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது, ஏன் வந்தது என்று கேட்பதற்கு நாதி இல்லாத போது இந்த கேள்விகளை தமிழ்நாட்டின் ஊடக நண்பர்களை பத்திரிகையாளர்களை அழைத்து முதல் முதலில் கேள்வி வைத்தவன் வேல்முருகன் இதில் கூட்டணி கட்சியில் இருக்கிறான் என்பதற்காக வாயை பொய்த்துக் கொண்டு மௌனம் காக்கவில்லை. நான் கேட்பதால் என்னுடைய காவல்துறை நண்பர்கள் ஆட்சியில் ஒன்றாக இருக்கின்ற வேல்முருகனே அரசுக்கு எதிராக, காவல்துறைக்கு எதிராக, மாவட்டத்திற்கு எதிராக பேசுகிறானே என்று யாரும் கோபித்துக் கொள்வார்கள் என்பதற்காக நான் மௌனம் காக்கவில்லை. பத்திரிகையாளர் சந்திப்பிலே கேட்டேன், என் பெண் ஏதோ ஒரு சித்திரவதைக்கு பாலியல் வல்லூருக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார், அவர் அணிந்திருந்த பேண்டினுடைய நாரா முன்பக்கம் கட்டப்பட வேண்டியது ஏன் பின்பக்கம் கட்டப்பட்டது, மார்புகளிலும் வயிற்று பகுதிகளிலும் ஏன் அவருக்கு நகைக்கிறர்கள் ஏற்பட்டது, அவர் வீழ்ந்த இடத்தில் ஏன் ஒரே ஒரு சொட்டு கூட ரத்தங்கள் இல்லை, இந்த கேள்விகளை எழுப்பி நாட்டுடைய அரசாங்கமும் காவல்துறை பதில் சொல்ல வேண்டும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், சிஓ உள்ளிட்டவர்கள் இன்றைக்கு கள்ள மௌனம் காத்தனுடைய விளைவு, அவருடைய திறமையற்ற நிர்வாகத்தின் காரணமாக இந்த பெண் படுகொலைக்கு உள்ளாகிறார், இதற்கு நீதியை பெற்றுத்தார்கள் முதலமைச்சர் என்று நேரடியாக கேட்ட ஒரே தலைவன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரும் இந்த கட்சியும் தான். சில பேர் என்ன பேப்பான், எங்களுடைய நண்பர்கள் சொல்லுவாங்க, வேல்முருகன் திமுகவில் இருக்கிற காரணத்தினால் திமுகவுக்கு சிங்காங் அடிக்கிறார் என்று. எனது அருமை பத்திரிகை சட்டமன்றத்தை கவரேஜ் செய்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், இந்த ஓராண்டு காலத்தில் 10 மேற்பட்ட முறையில் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன், முதலமைச்சர் அவருடைய மக்கள் சார்ந்த திட்டங்களை ஆதரித்து வரவேற்று பேசுவேன், அதே நேரத்தில் மக்களுக்கான கோரிக்கைகளும் நியாயமான பிரச்சனைகளை குறித்தும் லாக்அப் மரணங்களை குறித்தும் சட்டமன்றத்தில் பலமுறை முதலமைச்சர் கையில் இருக்கிற இலாக்காவை குறித்து கேள்வி எழுப்புகிற ஆற்றலும் துணிச்சலும் நேர்மையும் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால், இதுவரையில் ஒரே ஒரு ரூபாய் கூட லஞ்சம் வாங்காமல் ஊழல் செய்யாமல் இந்த மண்ணுக்கான மக்களுக்கான அரசியல் செய்கிற வேல்முருகனுக்கு இருக்கிறது. மயிலாப்பூரில் லாக்அப் நடந்த உடனே சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து இந்த இளைஞன் சாவுக்கு யார் காரணம், அந்த காவலர்களை கைது செய்ய வேண்டும், கொலை வழக்கில் என்று சட்டமன்றத்தில் பேசியவன் வேல்முருகன். அதிமுக ஆட்சியில் காடாமல்லியர் முந்திரி வியாபாரி செல்வன் திட்டமிட்டு நெய்வேலி நகர காவல்துறையால் அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அடித்து கொலை செய்த போது 1 காலம் அந்த உடலை வைத்துக் கொண்டு மறுபிரசோதனைக்கு உத்தரவு பெற்று சிபிசிடி விசாரணை பெற்று நீதி கிடைக்கின்ற வரையில் சமரசமற்று போராடியவன் இன்று வரையிலும் சட்டமன்றத்தில் அந்த குடும்பத்தின் அரசு வேலைக்காக அவர்களுடைய ஊரிய நியாயமான கோரிக்கைக்காக இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக முதலமைச்சராக மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகும் அந்த லாக்அப் குறித்து 3 சட்டமன்றத்தில் பேசியவன் சமரசம் என்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. சமரசம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இங்கே கூட பட்டுக்கொடை அபர்ணா கொலை வழக்கு நடந்து பல ஆண்டுகள் ஆகிறது, அபர்ணா கொலை வழக்கை குறித்து இன்னும் இதுவரைக்கும் நீதி கிடைக்கப்படவில்லை, இந்த குற்றவாளிகள் சட்டத்தை முன் நிறுத்தி தண்டிக்கப்படவில்லை. இன்றைக்கு என்னுடைய மாவட்ட செயலர் அருமை சகோதரர் நியாஸ் அவர்களும், நகர செயலர் ராஜா அவர்களும், என்னுடைய அருமை சகோதரர் ஈஸ்வரன் அவர்களும் இந்த பிரச்சனையை என் கையில் எடுத்திருக்கிறார்கள். வருகிற நவம்பர் கூட்டத்தொடரில் காவல்துறை மானிய கோரிக்கையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, அவரை கொலை செய்த குற்றவாளிகள் ஏன் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை, தண்டிக்கப்பட வேண்டும் என்று வேல்முருகன் பேசுவான். அபர்ணா முக்குளத்தோரா, வன்னியரா, நாடாரா, தேவரா, அருந்ததியரா ஆராய்ச்சி செய்ய மாட்டான். போயிருக்கிற உயிர் என் தமிழ்ச்சாதியின் உயிர், என் தமிழ் ரத்தத்தின் உயிர், என் தொப்புள் கொடி உறவுகளின் உயிர். இதைத்தான் வேல்முருகன் இன்றைக்கு அரசியலாக செய்கிறான்.